ஸோ ஹாய் கைஸ், நாம இப்போ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி நகர் வந்திருக்கோம். சிவாஜி நகரில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு திங்ஸுக்கு ஃபேமஸ், ஒன்று சாப்பாட்டுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸுக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்பேர் பார்ட்ஸு காரோடது பைக்கோடது எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் சிவாஜி நகரில் ரெண்டு திங்ஸ் வாங்க வரலாம், ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே என் பின்னாடி பார்க்கலாம் நிறைய துணி கடைங்க இருக்குது, சப்பல் கடைங்க இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் லோ காஸ்ட்டில் கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வந்து வந்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம கள்ளிக்குள்ளார வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ரைட் சைடில் ரெண்டு இடத்துலையும் பாருங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய இருக்குது, காரோடது பைக்கோடது எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே செகண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இது. இங்கே பாருங்கள் காரோட டூம் லைட்ஸ் இதெல்லாம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் கைஸ், இப்போ நான் சிவாஜி நகருக்கு நான் போயிருந்தேன், ஆனால் அங்கே நடந்ததே வேற. நான் சிவாஜி நகரில் போயிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைங்க, அதுக்கப்புறம் காரோட டூ வீலரோட ஸ்பேர் கடைகள் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து வ்ளாக் எடுத்து போடலாம் அப்படின்னு தான் நான் சிவாஜி நகர் போனேன். ஆனால் அந்த இடத்துல நான் வீடியோ எடுக்கிறதுக்கே என்னை விடலை, எந்த கடைக்காரங்களும் விடலை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா சிவாஜி நகருடைய ஸ்பேர் பார்ட்ஸுக்குன்னு ஒரு யூனியன் இருக்குது, அந்த யூனியனில் 21 பேர் இருக்காங்க. அந்த 21 பேரும் சேர்ந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ சிவாஜி நகருக்குள்ளார ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்குள்ளார வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல இது. ஸோ நான் அங்கே ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன், அவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வீடியோ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு யூனியனில் போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி, பர்மிஷன் தானே போய் கேட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். இன்றைக்கி ஃப்ரைடே நான் கரெக்டாக ஒரு 12:30 1:00 போயிருந்தேன், எல்லாம் நமாஸுக்கு போயிருந்தாங்க. ஸோ வர வரையும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் டீ கடைக்கிட்ட, ஒரு 1.5 hours வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்கிட்ட வந்தாங்க. ஃபஸ்ட் நான் ஆஃபீஸ்கிட்ட போனேன், ஆஃபீஸில் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபீஸ் சொன்னாங்க, அங்கே போய் பார்த்தேன், அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் டீ கடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு அண்ணாக்கிட்ட கேட்டாங்க, ஆஃபீஸ் எல்லாம் நமாஸுக்கு போயிருக்காங்க, நீங்கள் ஒரு 2:30 அந்த மாதிரி வாங்க அப்படின்னாங்க. ஸோ வர வரையும் அந்த லீடரில் யாரோ ஒருத்தர் வந்திருந்தாரு, நான் ஆஃபீஸ்கிட்ட போனேன். அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் நான் வீடியோ ஒன்று எடுக்கணும்னு வந்திருக்கேன், இன்ஃபர்மேஷனுக்கோசரம் என்னோடய யூடியூப் சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை தம்பி பர்மிஷன் கிடையாது, யாருக்குமே வீடியோ அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சு. ஸோ இவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியல அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் நீங்கள் சிவாஜி நகரில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா டூ வீலரோட ஸ்பேர் பார்ட்ஸு, பைக்கோட டூ வீலர் பைக் ரெண்டு ஒன்று தான் வாய்வர குளறுது, டூ வீலரு காரோடையது எல்லா வண்டிங்களோட எல்லா மாடலோட வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸு கண்டிப்பாக சிவாஜி நகரில் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எதாவது ஒரு ஸ்பேர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக சிவாஜி நகர் வரலாம், பெங்களூரில் இருக்கிற சிவாஜி நகர் வரலாம். பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே இருக்குது, பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே இருக்குது. நீங்கள் சிவாஜி நகர் வாங்க, வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் போகும்போது ஒன்றே ஒன்று, நீங்கள் ஸ்பேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி க்ளீனாக செக் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்பேர் எடுக்கிறீங்கன்னா க்ளீனாக செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கா, குட் கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க. ப்ரைஸும் அவ்வளோதான், அதிகமாக சொல்லுவாங்க ப்ரைஸு, உங்களால் எவ்வளோ பார்கின் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் டூ வீலரு ஸ்பேர் பார்ட்ஸு அங்கே ஆட்டோமொபைல்ஸில் எடுத்துப்பாங்க. காருக்கான ஸ்பேர் பார்ட்ஸு நீங்கள் பிஎம்டபிள்யூ, ஆடி, அம்பாசிடர், எந்த காரானாலும் எல்லா காருக்கும் எல்லா ஸ்பேர்ஸும் அங்கே அவைலபிலிட்டி இருக்கும். அங்கே மட்டும் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகுது பார்த்தீங்களா வண்டிங்க, அதுக்கப்புறம் ஸ்க்ராப் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வண்டிங்களை பார்த்து எடுத்து இடைக்கு அதில் இருக்கிற நல்ல ஸ்பேர்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கார் வந்ததுன்னா ஒரு காரோட பார்ட்டு எல்லா கடையிலையும் இருக்கும், சாரி ஒரு கார் இருக்குன்னா அதோட அதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்கோ அது எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஒரு ஒரு கடையில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே கடையில் எல்லாமே எடுக்க முடியாது, பம்பர் ஒரு கடையில் இருக்கும், சீட் ஒரு கடையில் இருக்கும், இன்ஜின் ஒரு கடையில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு கடையில் தான் இருக்கும் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும். நீங்கள் காருக்கு காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்கணும்னா தைரியமாக நீங்கள் சிவாஜி நகர் வரலாம். ஸோ நான் வீடியோ என்னால் போட முடியல, அங்கே விடலை. ஸோ அதனால தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு குட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.